நீங்க சொன்னீங்க தவறான கணத்தோடு நாங்கள் பார்க்கப்படுறோம் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி நினைக்கும் போது உங்க சட்டத்திட்டங்கள் கொஞ்சம் கடுமையா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது எப்படின்னா, அதுக்கு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். இப்போ தான் அரபு நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சட்டம் திட்டங்கள் பயங்கரமா இருக்கும், எதை எடுத்தாலும் அப்படிங்கிற மாதிரி தலை விடணும் அப்படி, ஏன்னா உடனே விஷம் வச்சு கொஞ்சம் கொள்ளணும் அப்படிங்கிற சட்ட திட்டங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது அதில் வந்து தவறு செஞ்சவே பண்ணலாம். ஓகே, இப்போ நான் உணர்ச்சி வசப்பட்டோ இல்லை தற்காப்புக்காகவோ நான் பண்ணால் அது தவறா? அது இஸ்லாம் சொல்லுதா? அது பண்ணா சரி, அவனை அவன் தவறு செஞ்சவனா இருக்கு, தவறு செஞ்சுட்டான் அவனுக்கு மறந்துடான்னு தான். ஏன்னா அவன் தற்காப்பு செஞ்சினானோ இல்லை உணர்ச்சி வசப்பட்ட செஞ்சானோ அதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். நம்ம உணர்ச்சி வசப்பட்டவங்க பண்ணுறது இல்லை தற்காப்புக்காக பண்ணுறது அப்படிங்கும் போது அது சட்டத்திட்டங்கள்லாம் பார்க்கும்போது இப்போ ஐஏஎஸ்லாம் தீவிரவாதம் பண்ணுறான், 40 வயசு உட்கார வச்சு கலந்து இருக்கிறான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அந்த பய உணர்ச்சி உங்கள் மேலே ஒரு அந்த ஒரு இது எங்களுக்கு சொல்றது. ஸோ இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மரண தண்டனை இதெல்லாம் இஸ்லாம் சொல்லதா இல்லை மனிதனா நீங்களா உருவாக்கிட்டு பண்றதா அப்படிங்கிறது? சரி, நியாயமான கேள்வி கேட்குறாங்க. அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ வந்து இந்த போன்ற வந்து தீவிரவாதத்திற்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஓகே பிரச்சனை இல்லை. அதில் வந்து சில இப்போ அரபு நாட்டு சட்டங்கள்லாம் ரொம்ப கடுமையான சட்டத்திட்டங்களாக இருக்குது. இப்போ கொலைக்கு கொலை அப்படின்ற மாதிரி எதாக இருந்தாலும் வந்து ஆளை கழுத்தை வெட்டுறது, விச ஊசி போட்டு ஆளை காலி பண்ணுறது, இது போன்ற இதுகள் இருக்கின்றது. அதே வந்து தவறுதலாக ஒருத்தவன் செஞ்சட்டா கூட இந்த மாதிரியான சட்டத்திட்டங்கள் இருக்கா? உணர்ச்சி வசப்பட்டு செய்கிறான் ஒருத்தவன், அப்படி வந்து தவறுதலாக செஞ்சிடலாம். இப்படி செய்யும் பொழுது அவனையும் இப்படி காலி பண்ணுவீங்களா? இல்லை தற்காப்புக்கு கொலை பண்ணுறது இருக்குல்ல, இப்படி தற்காப்புக்காக கொலை பண்ணினால் அவனையும் தலையை வெட்டினீங்கன்னா இது ரொம்ப கர்வ கொடூரமான ஒரு காட்டுமிராடித்தனமான சட்டம் மாதிரி இருக்கின்றது என்ற ரீதியில் சௌர் அவர்கள் கேட்குறாங்க. இதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கின்றதா? இஸ்லாம் இப்படி தான் செய்ய சொல்லியிருக்குதா? இல்லை வந்து தவறாக விளங்கிக்கிட்டு இதை செய்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களை, கொலைக்கு கொலை என்ற அந்த சட்டம் என்பது வந்து திருமறை குர்ஆனில் இருக்குது. அன்ன நப்ஸ பின் நப்ஸி வல் ஐன பில் ஐனி வல் உதுன பில் உதுனி வ சின்ன பி சின்னி என்று சொல்லி எல்லாம் ஒரு பெரிய பட்டியலையும் போடுறான். கொலைக்கு கொலை, உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், மூக்குக்கு மூக்கு, காதுக்கு காது, எந்த அளவிற்கு ஒருவன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றானோ, காயம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றதோ, அதே அளவுக்கு காயம் ஏற்படுத்தப்பட்டவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். இது என்னுடைய சட்டம் என்று சொல்லி இஸ்லாம் சொல்லுதுங்க. முதல்ல இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் நியாயமான சட்டமாகவும் இருக்கும். ஏன்னா வந்து திருடினதுக்காக ஒருத்தவனுக்கு கொண்டு போய் 6 மாதம் திருடனா கையை விட்டணும்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது. ஒருத்தவனுடைய கண்ணை ஒருத்தவன் நோண்டிட்டான்னு வைங்க, அவன் கண்ணை நோண்டணும்னு இஸ்லாம் சொல்லுது. அப்படி இல்லாமல் நம்ம வந்து நம்மளுடைய நாட்டில் என்ன செய்கிறாங்கன்னா, இப்படி செஞ்சவனுக்கு வந்து சோறு போடுறாங்க. 6 மாதம் சோறு போட்டு, 1 வருஷம் சோறு போட்டு, 14 வருஷம் சோறு போடும் பொழுது அவன் அதை செய்வானா அதுலேருந்து திருந்துவானா? இதை நம்ம பார்க்கணுங்க. தவறுகளுக்கு தண்டனைகள் கடுமையாக வழங்கப்படும் பொழுது தான் அந்த தவறிலிருந்து மனுஷன் மீளுவான். தவறு செஞ்சால் தப்பு செய்யவனை வந்து மாமியார் வீடுன்னு வச்சுருக்காங்க பேரு. மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன், மாமியார் வீடை நல்லபடியாக கவனிப்பாங்கல்ல, அந்த மாதிரி கவனிக்கிறதா சிறை வாழ்க்கையை நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால தான் 100 தடவை சைக்கிள் திருடியவன் 101வது தடவை கைதுன்னு போடுறாங்க. 100 தடவை சைக்கிள் திருடியிருக்கான்ல இவன், திருடனா திருந்து திருடனவனா தூக்கி உள்ளே போட்டீங்களே, திருந்தினானா? திருந்தலை. அப்படின் பொழுது அப்புறம் எப்படி திருந்துவான்? இந்த மாதிரியான தண்டனைகளை கொடுத்தா வாரத்தை இங்கே போடுறா, உன்னைய வந்து நீ இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்யக்கூடாது, செஞ்சன்னு வையி, உனக்கு 1 வருஷம் சோறு போடுவேன், வாரம் 1 நாள் சிக்கன் கொடுப்பேன், வாரம் 1 நாள் மட்டன் கொடுப்பேன், வாரம் 1 நாள் படத்துக்கு ஓசியாக கூட்டிட்டு போயின்னு சொன்னா அவன் அதை செய்வானா செய்யாமல் ஓடுவானா? அப்போ வந்து சிறைச்சாலை வாழ்க்கை வந்து அப்படிதானங்க இருக்கு. வாரத்தில் 1 நாள் இதில் வந்து சிறை கைதிகள்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் வேறையான், வாரத்தில் 1 நாள் வீட்டு சாப்பாடு எங்களுக்கு வேணும் அப்படின்னு போராட்டம் வேற பண்ணுறாங்க. இப்படின்னும் பொழுது அங்கே உட்காந்துக்கிட்டு எம்ஏ படிப்பாக, பிஏ படிப்பாக, பட்டதாரி ஆயிடுவாங்க இங்கே உட்காந்துக்கிட்டு. அப்போ எல்லா சகல விஷயம் இதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா, உதாரணத்துக்கு நடந்த சம்பவத்தை பாரு. சென்னையில் வந்து இந்த வியாசர்பாடி பக்கத்தில் உள்ள ஒரு ஏரியாவில் கண்ணு தெரியாத ஒரு சகோதரர் கணேசன் என்பவர் வந்து ஒரு வேலையை செஞ்சார். என்னென்னா, இந்த மாதிரி வந்து தஞ்சை பெரிய கோயிலில் குண்டு இருக்குதுன்னு ஃபோன் வருது போலீஸு. அவன் அரண்டு போய் தஞ்சை பெரிய கோயிலில் ஆள் அலாட் பண்ணி
மோப்ப நாய்கள்லாம் விட்டு விட்டு அனுப்பி ஃபுல்லாக சர்ச் பண்ணி குண்டு இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. பொய் இது, புரளி, எந்த நம்பர்லேருந்து ஃபோன் வந்திருக்குன்னு சொல்லி பார்த்து, யாருன்னா வியாசர்பாடியிலேருந்து ஃபோன் வந்திருக்கு. வியாசர்பாடியில் யார் பண்ணான்றதை ட்ரேஸ் அவுட் பண்ணி எடுத்து பார்த்தா, கண்ணு தெரியாத கணேசன் என்பவர் வந்து கைது செய்யப்படுறாரு. கைது செய்ய கண்ணு தெரியாத ஆளாக இருந்ததுனால கருணையோட கொஞ்சம் விசாரிக்கிறாங்க. ஏன்பா அப்படி வந்துக்கிட்டு தஞ்சை பெரிய கோயிலில் குண்டு இருக்குன்னு ஏன் சொன்னேன், ஏன் பொய்யான சொன்னேன், தகவலை சொன்னேன், குண்டு எதுவும் வச்சியா அப்படின்னு கேட்டால், நான் குண்டுலாம் வைக்கலை, அப்போ ஏன் ஃபோன் பண்ணி சொன்னேன், பொய்யா தான் சொன்னேன், பொய்யா சொன்னியா, ஏன் பொய் சொன்னேன் கே விசாரிக்கிறாங்க. விசாரணையை வந்து அடுத்த நாள் பத்திரிகைகளில் வெளியிட்டாங்க. ஏன் ஏன் சொன்னேன் அந்த மாதிரி அப்படின்னா, என் பொண்டாட்டிக்கு எனக்கும் ஜண்டை அதனால் சொன்னேன். உன் பொண்டாட்டிக்கு உனக்கும் ஜண்டைனா ஏன்டா தஞ்சை பெரிய கோயிலில் குண்டு வைக்கிறேன்னு சொல்கிற அப்படின்னோனையும், இல்லை அவள் சோறாக்கி தர மாட்டேன்ட்டா, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா, அவங்க அம்மா வீட்டுக்கு போனால் குண்டு வைப்பேன் மிரட்டுவியா, சோறு வேணும்ல எனக்கு, மிரட்டுனா உண்டே உள்ளே வைப்பீங்க சோறு கிடைக்கும் அதனால தான் சொன்னேன் அப்படின்னோடனையும் போலீஸார் வந்து கடுமையாக எச்சரித்து இனிமேல் இப்படி மிரட்டக்கூடாது பார்த்துக்கோ சொல்லி அனுப்பி வைத்தார்கள். இல்லாட்டி சோறு கிடைக்கும், மறுக்க போய் வெளியே போய் என்ன செய்வான், தஞ்சை பெரிய கோயில விட்டு மீனாட்சி அம்மன் கோயில குண்டு இருக்குன்னு சொல்லுவான். இதான் நடக்க போகுது அப்படின்னும் பொழுது, இதை வந்து இப்படி தீமைகளுக்கு வந்து தடுக்கிறதா இருந்தால் தண்டனைகள் கடுமையாக கொடுத்தா தான் அடுத்து அதை செய்ய மாட்டாங்க. அப்படி இல்லாமல் திருடினவனுக்கு சோறு போட்டால் திருடிக்கிட்டே இருப்பான், 100 தடவை, 150 தடவை, 200 தடவை ரெக்கார்டு பண்ணிட்டு கின்னஸ் ரெக்கார்டில் இடம் பெறதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான வேலைகளை சிறைச்சாலைகள் வந்து ஊக்குவிக்குதுன்னா அப்போ வந்து தண்டனைகள் கொடுக்கணுமா, இல்லை கடுமையாக கொடுத்து பாருங்கள், உடனடியாக ஒழியும். அப்படி தான் வந்து அந்த அரபு நாடுகளில் இப்படிப்பட்ட சட்டங்கள் இருக்கிறதுனால தான் திருடுறதுக்கு பயப்படுறானா இல்லையா, கொலை பண்ணுறதுக்கு பயப்படுறானா இல்லையா, தலையை வெட்டிடுவாங்க பயப்படுறான். அதனால் பாதிக்கப்பட்டவனும் அப்படி தான், வெளியே இருந்து சொல்லிடலாங்க, இங்கே இருந்துக்கிட்டு மன்னிச்சு விட வேண்டியதானே, மன்னிக்கிறது அவனுடைய பொறுப்பு. அதாவது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, கொலைக்கு கொலைன்னு மட்டும் சொல்லலை. இப்போ ஒருத்தவனுடைய மகனை வந்து ஒருத்தவன் கொலை பண்ணிட்டான்னு வைங்களேன், அவங்க அப்பா தான் அதுக்கு பொறுப்பு. அவங்க அப்பா என்ன செய்வார்னா, என்னுடைய மகனை நான் கொலை பண்ணவனே நான் மன்னிச்சு விட்றேன்னு அப்பக்காரர் சொன்னார்னா மன்னிச்சு விட்ருவாங்க. அதுக்கு வந்து ஈட்டு தொகையை பெற்றுக்கொண்டு மன்னித்து விடுவதாக சொன்னார்னா மன்னிச்சு விட்ருவாங்க. ஒரு பிளட் மணின்னு சொல்லுவாங்க, ஒரு நான் வந்து ஒரு ஈட்டு தொகை வாங்கிக்கிறேன் மன்னிச்சு விட்றேன்னு சொன்னால், ஏன்னா அவருடைய அந்த அந்த மையை வந்து சம்பாதிச்சிருப்பான், குடும்பம் நடுத்தரில் நிற்கும், அவன் இறந்ததுக்கப்புறம் யார் அவனுடைய 4 தங்கச்சி இருந்துச்சுன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது யார், அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது யார் அப்படின்னும் போது, ஒரு பெரிய ஒரு ஒரு 5-10 கோடி ரூபா ஈட்டு தொகைனா சும்மா 100-200 ரூபா கிடையாது, 5 கோடி ரூபா, 10 கோடி ரூபா, 50 கோடி ரூபான்னு வாங்கி கொடுப்பாங்க. அப்படி ஈட்டு தொகையை அவங்க கேட்குற ஈட்டு தொகையை வாங்கி கொடுத்து அப்படி ஃபைசல் பண்ணுவாங்க. இதுவும் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் தான். இப்படின்னும் பொழுது பாதிக்கப்பட்டவனுடைய இடத்துலேருந்து பார்க்கணுங்க எப்பயுமே. இப்போ ஒருத்தவனை கொலை பண்ணிடுறாங்கன்னு வைங்களேன், கொலை பண்ணப்பட்டவன் வந்து நம்மளுடைய பிள்ளையாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், இப்படி பார்க்கணும். நம்ம வெளியே ஆளாக இருந்துக்கிட்டு பார்க்கக்கூடாது. நம்ம பிள்ளைய ஒருத்தன் இப்படி கொலை பண்ணியிருந்தான்னு வைங்களேன், நம்ம எந்த அளவு கொதிப்போம், அப்போ அவனை கொல்லணும்னு சொல்லுவோமா இல்லையா. நம்மளுடைய பொருளை வந்து ஒருத்தன் அப்பா வந்து சீரியஸ் கண்டிஷனில் கிடக்கிறாரு, மருந்து வாங்க காசு இல்லை, 5000 ரூபா கடனை உடனே வாங்கி 5000 ரூபாய்க்கு மருந்து வாங்க போகிறான். அந்த நேரத்தில் ஒருத்தன் ஆட்டி அவன்கிட்டருந்து திட்டிட்டு போகிறான்னு வைங்களேன், அப்போ அவன் எவ்வளவு கொதிச்சு போவான், என்னடா அது இப்படி கொண்டு போயிட்டானடா, எங்கள் அப்பா உசுறு போச்சானான்னு கொதிப்பானா இல்லையா. அப்போ அவனுக்கு போய் கையை வெட்டாமல் அவனுக்கு போய் 6 மாதம் சோறு கொடுக்க போகிறேன்னு சொன்னால் இது அநியாயம்னு இஸ்லாம் சொல்லுது. அதனால தான் பாதிக்கப்பட்ட இடத்துலேருந்து பார்க்கும் பொழுது தான் இதனுடைய உண்மை தெரியும். இந்த வினோதினின்னு ஒரு பெண்ணுக்கு வந்து ஆசிட் ஊற்றுனாங்களே, ஆசிட் ஊற்றி கண் வெந்து போய், கண் பார்வை போய், மூஞ்சிலாம் வெந்து உடம்பே வெந்து போய், அந்த பெண்மணி வந்து சீரியஸ் கண்டிஷனில் கிடக்கும் பொழுது அந்த ஆனந்த வீடன்லேருந்து போய் பேட்டி எடுத்தாங்க. அந்த வீடியோ இன்றளவும் யூடியூப்பில் போய் அந்த வினோதினி வீடியோன்னு போட்டால் அவங்களுக்கு வரும். அந்த பெண்மணிகிட்ட கேட்குறாங்க, இப்படி வந்து உங்களை கண்ணு தெரியாமல் ஆக்கி உயிர் ஊசலார நிலைமையில் ஆக்கிட்டானே, இவனை என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த பெண்மணி சொல்கிறாங்க, அவனை வந்து தூக்கு தண்டனை, ஜெயிலு இதெல்லாம் கொடுத்துடக்கூடாது அவனுக்கு. அவனுக்கும் இதே மாதிரி ஆசிட் ஊற்றணும், அவனுக்கு ஊற்றி அவனுக்கு 2 கண் போகணும். போய் அவனுடைய அந்த உடலில் வேதனையை அவன் அனுபவிச்சா தான் அடுத்து இந்த வேலையை அவனும் செய்ய மாட்டான். அந்த பெண்மணி சொன்னாங்களா இல்லையா, அந்த பெண்மணி மரணிச்சிட்டாங்க, ஆசிட் ஊற்றுனதுலேயே இறந்துட்டாங்க. இறந்த உடனேயே அந்த பெண்ணினுடைய தகப்பனார் அழுது அழுகையை போட்டாங்க. புதிய தலைமுறை உள்ளிட்ட அந்த டிவி நிகழ்ச்சிகளில், டிவி செய்திகளில் இதை லைவ் பண்ணாங்க. அவங்க அப்பாட்ட கேட்குறாங்க, என்னங்க உங்கள் மகளை இந்த மாதிரி கொலை பண்ணிட்டானே, இவனை தூக்கில் போட்டுருவோமான்னு கேட்குறாங்க மீடியாக்கள்.
ஐயா என்னை தூக்கில் போட்டுறாதீங்க, அவனை அவனை தூக்கில் போட்டால் ஒரு நிமிஷத்தில் செத்து போயிடுவான் அவன், அவனுக்கு இதே மாதிரி ஆசிட் ஊற்றுங்கய்யா அவன் மூஞ்சில, அவன் இதே மாதிரியே வேதனையை அடையணும் அவன், என் பொண்ணு வந்து 3 மாசமாக இந்த வேதனையை அடைஞ்சா, அந்த மாதிரி அவனை அடையணும், அப்படி அடைஞ்சு அவன் சாகணும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? பாதிக்கப்பட்டவனுடைய இடத்துலேருந்து இஸ்லாம் பார்க்குது, பாதிக்கப்பட்டவன் வந்து கொலை பண்ண சொன்னால் கொலை பண்ணு, தனியால் செஞ்சிடக்கூடாது, அரசாங்கம் செய்ய வேண்டும், அரசாங்கம் இதை செய்து இந்த தண்டனையை கொடுக்க வேண்டும். இது வந்து வெளியே வேணா காட்டு மிராண்டித்தனமா தெரியலாம், மனிதநேயம் பார்க்கறது யாருக்கு மனிதநேயம் பார்க்கணும், பாதிக்கப்பட்டவனுக்கு மனிதநேயம் பார்க்கணுமே ஒழிய கொலை பண்ண கொலகாரனுக்கு மனிதநேயம் பார்க்கலாமா? பாவம் ஏன்னா அப்போ கொலை பண்ணவன் அழுதுகிட்டு இருக்கானே, அவன் குடும்பம் போச்சே, அவன் குடும்பம் நடுத்தரில் நிற்கிற அவனுக்கு பாவம் பார்ப்பீங்களா? கொலை பண்ணவனுக்கு பாவம் பார்க்குறாங்க மனிதநேய அடிப்படையில். ரொம்ப அநியாயத்துக்கு திருடனவனை போய் இப்படி அநியாயம் பண்ணுறாங்களே, கையை விட்ட போகிறாங்களே, எவ்வளோ சிரமப்பட்டு அவன் திருடி இருப்பான், எவ்வளோ சிரமப்பட்டு அவன் வீடு ஏறி குதிச்சிருப்பான், இப்படியா பாவம் பார்க்குறது? பாவம் பணத்தை இவ்வளோ சம்பாரித்து வச்சு இப்படி அநியாயம் பண்ணியிருக்கிறான், இப்படி வந்து வச்சிரு பணத்தை வச்சுருந்த பணத்தை அடிச்சுட்டு போயிருக்கிறான், இவனை தூக்கி வெட்டுங்களா கையை, இப்படி சொல்லணுமா? இப்படி கொலை பண்ணவனுக்கு மனிதநேயம், மனிதநேயம் பார்க்க வேண்டும், யாருக்கு பார்க்கணும்னா பாதிக்கப்பட்டவனுக்கு மனிதநேயம் பாரு, இப்படி இஸ்லாம் சொல்லுது. அந்த அடிப்படையில் அந்த கொலைக்கு கொலை என்பது. சகோதரருடைய கேள்வி என்னன்னா, அதாவது வந்து தற்காப்புக்கு ஒருத்தர் முன்னாலுமா தூக்கி ஆளை காலி பண்ணிடுவீங்களான்னு கேட்குறாங்க, அப்படி கிடையாது. இப்போ என்னுடைய ஒரு உடைமை, நான் ஒரு 5000 ரூபா வச்சிருக்கேன், இந்த 5000 ரூபாய் கொள்ளையடிக்கிறதுக்காக ஒருத்தர் என்னை கொத்து வர்றான் கத்தியை வச்சு, நான் மடக்கிட்டு அவனை ஒரு போடுறேன்னு வைங்களேன், இவன் வந்து இஸ்லாமிய அரசினுடைய பார்வையில் இப்படி கொலை பண்ணி குத்தி கொலை பண்ணி அவன் காலி ஆகிட்டான், திருடன் காலி ஆகிட்டான்னா அவருடைய இஸ்லாமிய அரசினுடைய பார்வையில் குத்தி கொலை பண்ணார்ல தன்னுடைய உடைமையை காக்க, அவர் கொலை பண்ணவர் கொலையாளியே கிடையாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. தன்னுடைய உடைமையை காப்பதற்காக, தன்னுடைய பொருளாதாரத்தை காப்பதற்காக, தன்னுடைய மானத்தை காத்து கொள்வதற்காக ஒருவன் வந்து போரிட்டானே ஆனால் அவன் வந்து தப்பான ஆள் கிடையாது. அந்த போரில் அவன் மரணிச்சிட்டானுவீங்க, இப்படி சண்டை நடக்குது, என்னைய குத்தி கொண்டான் ஒருத்தவன் அப்படின்னா அவன் இறைவனுடைய பாதையில் மரணித்தவரை போலாவார், இறைவனுக்காக போராடி மரணிக்கிறான்ல, அப்படிப்பட்ட லிஸ்டில் கொண்டே இஸ்லாம் வைக்குதுங்க. அப்போ இந்த தற்காப்புக்காக கொலை பண்ணனாலும் மண்டையை வெட்டிடுவாங்கன்னு தப்பாக விளங்கிடக்கூடாதுங்க, அது கிடையாது இஸ்லாத்தில், அப்படி கிடையாது. கற்பழிக்க வர்றான் ஒருத்தவன், அந்த ஒரு பெண் எடுத்து ஆளை காலி பண்ணிட்டாங்கன்னா அந்த பெண்மணிக்கு தண்டனை கிடையாது, இப்படி தான் இஸ்லாம் சொல்லுது. அதே தவறுதலாக கொலை பண்ணுறது இருக்கு, அதுவும் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இப்படி கத்தியை வச்சு விளாண்டுக்கிட்டு படக்குன்னு கழுத்தில் போட்டான், தெரியாமல் நடந்து போச்சுன்னா இதெல்லாம் இஸ்லாமிய அரசாங்கம் ஆய்வு பண்ணும், முறையாக ஆய்வு பண்ணி விசாரணை நடத்தி தவறுதலாக கொலை செய்திருப்பாரே ஆனால் அவருக்கு கொலைக்கு கொலை கிடையாதுங்க. நபிகள் நாயகம் அதை தெளிவுபடுத்துகிறாங்க, தவறுதலாக ஒருத்தன் ஒருத்தவனை கொலை பண்ணியிருப்பானே ஆனால் அவன் வந்து ஈட்டுத்தொகை வழங்க வேண்டும். ஆனால் ஆளுக்கு செத்து போயிட்டான்ல, நீ செஞ்ச வேலை தான், தவறுதலாக நீ செஞ்சிருக்கிற, வேணுக்கும்னு செய்யலை, வேணுக்கும்னு செஞ்சால் நீ காலி ஆகணும், உன்னையும் காலி போட்டு தள்ளணும், ஆனால் நீ தெரியாமல் செஞ்சிட்ட, தவறுதலாக செஞ்சிட்ட அப்படின்னும் பொழுது ஈட்டுத்தொகை நீ கொடுக்கணும்னு ஒரு ஈட்டுத்தொகை அளவு நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஈட்டுத்தொகையை கொடுத்து அவர் வந்து வெளிவரலாம் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது. இதுதான் வந்து இஸ்லாத்தில் உள்ள சட்டத்திட்டம். அந்த அடிப்படையில் வந்து காட்டு மிராண்டித்தனமான சட்டம்னு தவறாக விளங்கிடக்கூடாது. இது வந்து தற்காப்புக்காக செய்கிறது வந்து அது வந்து கொலை என்ற அடிப்படையில் வராது அப்படின்றத விளங்கிடணும். சரி.